வணக்கம் நண்பாஸ். நம்ம இந்த வீடியோவில் மாரி செல்வராஜ் இயக்கி சந்தோஷ் நாராயண இசை அமைச்சு கலைபுலி எஸ் தானு இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளிவரப்படுற கர்ணன் படத்துலேருந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாங்கில் இருக்க ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த சாங்கு வெளிவந்த உடனே இந்த பாடல் வந்து ஐயப்பன் பாடல் மாரி இருக்குது, கருப்புசாமி பாடல் மாரி இருக்குது அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்தது. இந்த பாடல் அந்த பாடல் மாரி தெரியாமலாம் வைக்கப்படலை, தெரிஞ்சது தான் வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்மளோட பழக்க வழக்கமே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வர் வானொலியர்கள் தெய்வம் என வைக்கப்படும். பூமியில் வாழும்போது எந்த ஒரு மனிதன் தன் மக்களுக்காக போராடி தான் உயிரையும் விடுறானோ அவனை தெய்வமாக வச்சு வழங்குறது தான் நம்மளோட வழிபாடு. அந்தமாரி உருவான தெய்வங்கள் தான் கருப்புசாமி, ஐயனார், மாரியம்மாள், இன்னும் வீரனார், இது போன்ற நிறைய தெய்வங்களும் தெய்வ வழிபாடுகளும். அந்த தெய்வ திருவிழாவில் கருப்பசாமி அழைக்கிறதுக்குன்னு நிறைய பாடல்கள் இருக்குது. அதேமாரி ஐயப்பனை அழைக்கிறதுக்கும் நிறைய பாடல்கள் இருக்குது. அந்தமாரி இந்த கர்ணனும் தான் மக்களுக்காக நிறைய போராட்டங்கள் செஞ்சு இறந்துருக்கலாம், அப்படியேப்பட்ட ஒருவரை கூப்பிடுறது தான் இந்த கர்ணன் அழைப்பு. அதனால தான் இந்த பாடலும் அதே ராகத்தில் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த ராகத்தில் இந்த பாடலை வச்சுருக்காங்க. கர்ணன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது மகாபாரத கர்ணன் தான். ஒரு மகாபாரதத்தில் ஒரு மிகச்சிறந்த வீரராக இருப்பார், இருந்தாலும் ஜாதியினால் எல்லா இடத்துலையுமே அவமானப்படுத்தப்படுவார். ஒரு தெய்வ அழைப்பு பாடல் இருந்தது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வாழ்க்கையை மொத்தமாக சொல்கிற மாரி இருக்கும். அவர் எங்கே பிறந்தார், எப்படி வாழ்ந்தார், என்ன செஞ்சார் மக்களுக்காக அப்படிங்கிறத சொல்கிற மாரி தான் இருக்கும். அந்தமாரி தான் இந்த கர்ணன் அழைப்பும். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மகாபாரதத்தை கர்ணனை பற்றி சொன்னோம்னா, அவர் வந்து சூரியனோட பிள்ளை, அவர் பிறக்கும்போது கவசத்தோரையும் குண்டலத்தோரையும் பிறந்தார் அப்படின் தான். இந்த கர்ணன் எப்படியாப்பட்டவர் அப்படிங்கிறத மொதல் ரெண்டு பேர்லேயே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. சூரியனும் பெக்கவில்லை, சந்திரனும் சாட்சி இல்லை, கவசத்தையும் கண்டதில்லை, எந்த குண்டலமும் கூட இல்லை, இவர் வெறும் மனுஷனாக தான் பிறந்தார் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இவரோட வாழ்வியல் எப்படின்னா, உச்சி மரம் அந்த மரத்து மேலே ஒரு கிளி, அந்த கிளி உக்காந்தாலும் இவர் பேரை சொல்லும் அப்படின்ற அளவுக்கு அவர் ரொம்பவே நல்லாவும் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, இந்த கர்ணன் ரொம்பவே பெரிய வீரம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான வரி தான், வாழ் தூக்கி நின்னாம்பாரு வந்து சண்டை செய்ய யாரும் இல்லை. இப்படி இந்த கர்ணன் அழைப்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வ வழிபாடு தாங்க. அதனால தான் ஐயப்பன் சாமி கருப்பு சாமிக்கெல்லாம் இருக்க அதே ஒரு டூன் எடுத்து இந்த பாடலுக்கும் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கானை தொட்டு ஆளுங்கிறத கொடுத்துருங்க.